பாயசத்துக்கு ரெண்டு, சாலடுக்கு ஒண்ணு. ஆ, இதெல்லாம் செஞ்சு தரதுக்கு எனக்கு ஒரு கேரட், அப்புறம் மிச்சம். சரியா ரெண்டா பங்கு போட, கிட்டு பையன் அடம் பிடிச்சான், கிட்டுக்கு அதிகம் போக கூடாதுன்னு குட்டி காத்துவும் அடம் பிடிச்சால். வாங்க. என்னங்க இது? ஹா, கொஞ்சம் கேரட் வாங்கنا. ஹை, கேரட். அம்மா கேரட். இங்க வாங்க ரெண்டு பேரும். இங்கே இருக்கணும். ஹா, அதை எடுத்து கடிக்காதீங்க. நான் ரெடி பண்ணி தர. அம்மா, எனக்கு கேரட் ஹல்வா வேணும். அம்மா, எனக்கு ஜூஸ். உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, கேரட் நம்ம வத்தல் பண்ண முடியுமா? அம்மா, செய்யலாம். பப்ளூக்கு எனக்கு கேரட் பாயசம் வெச்சு தரணும். எங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாலட் போதும். செய்யலாமே. ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளா செஞ்சு தரேன். சரியா? சரி. இன்னைக்கு கேரட் ஹல்வா. நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். போங்க. அப்போ ஹல்வாக்கு ரெண்டு கேரட், ஜூஸுக்கு மூணு, வத்தலுக்கு ஒன்னு. வத்தலுக்கு பெருசா இருக்கட்டும். பாயசத்துக்கு ரெண்டு, சாலடுக்கு ஒன்னு. இதெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு எனக்கு ஒரு கேரட், அப்புறம் மிச்சம் ஒன்னு. இப்போ எத்தனை கேரட் ஆச்சு? எனக்கு தெரியல. ஐய, என்ன கணக்கு படிச்சிருக்கீங்க? மொத்தமா கூட்டி சொல்லுங்க. இன்னைக்கு கேரட் ஹல்வா, அதுக்கு ரெண்டு கேரட் எடுத்து வைங்க. ஒண்ணு, ரெண்டு. எனக்கு ஹல்வா வேண்டாம். அப்படினா வத்தலுக்கான கேரட்டையும் எடுத்து சேர்த்து வைங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஒண்ணு, ரெண்டு, மூணு. அப்போ ரெண்டு ஒன்னும். நாளைக்கு நாம ஜூஸ் போடணும். ஜூஸுக்கு ரெண்டு கேரட் தேவை. இப்போ ரெண்டு மூணு எத்தனை ஆச்சு? மூணு, நாலு, அஞ்சு. அஞ்சு. அம்மா இன்னைக்கு ஜூஸும் ஹல்வாவும் செய்ய போறாங்க. அப்போ எத்தனை கேரட் வேணும்? ஜூஸுக்கு ரெண்டு, ஹல்வாக்கு ரெண்டு. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு. ரெண்டு ரெண்டு நாலு கேரட் வேணும். ஆ, குட் பாய். அப்ப வத்தல சேர்த்து பண்ணினா நாலும் ஒன்னும் அஞ்சு. சரியாப்பா. குட் கேர்ள். நாளைக்கு நாம பாயசம் வைக்கிறோம், அதுக்கு ரெண்டு கேரட் வேணும். இப்ப எத்தனை ஆச்சு சொல்லுங்க? ஆறு, ஏழு. ஏழு. எனக்கு நாளைக்கு சாலட் வேணும். சாலட், அதுக்கு ஒரு கேரட். அப்போ ஏழு, எட்டு. ஏழும் ஒன்னும் எட்டு. அம்மாவோட ஒரு கேரட்? ஒன்பது.
பானை விழுந்தது காதில் விழ எல்லோரும் கூட்டமாய் ஓடி வர பயப்படாத நண்பனே, வீட்டு மேல காய் விழுந்துருச்சு, அதனாலதான் ஆரவாரம். இப்பதான் நிம்மதி. சரி, நான் அந்த மர நிழல்ல இருக்கேன். அட அட, நல்ல காற்று, அழகான இடம். இங்க எவ்ளோ தேனே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு கூட்டுல கொண்டு போய் வைப்போம். அது சரி. அப்படின்னா தேன் எடுக்கதான் நீ அந்த பூவுல இருந்தியா? ஆமா, உனக்கு எல்லாம் சொல்லி தர. வா பூபி. அதிசயந்தா, இதுதான் எங்களோட வீடு. வீடா? இது அரண்மனைய போல இருக்கு. ஆமா, இது அரண்மனை தான். இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இங்க நிக்கிறவங்க காவலாளிங்க. அதோ அங்க போறவங்க வேலையாட்கள். அப்போ இங்க நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமா, ஏராளம். ராணி தேனி, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள், பெண் தேனீக்கள் தான் வேலைக்கார தேனீக்கள். சரி வா, எல்லாரையும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப இனிமையா இருக்கு.
இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியே, அப்படினா உனக்கு என்ன வேலை? இங்க சுத்தி தெரியிறது தானா? ஹே, என்ன போல தேனீக்கள் தான் பூக்கள்ல இருந்து தேனை சேகரிக்கிறோம். பிறகு கூடு கட்டுவது, கூட்டை சுத்தம் செய்யறது, தேன் சேகரிக்கிறது, இன்னும் சில சமயங்கள்ல காவல் காக்கறதும். அப்படியா, எவ்வளவு வேலைகள்! அதோ அங்க பாரு, ஒரு தேனி தேனை கொண்டு வந்து கூட்டுல வைக்கிறது. பிறகு தேனை கூட்டுல வச்சதுக்கு அப்புறமா தன் சிறகுகளால வீசும். அப்புறம் தேன்ல உள்ள நீர் எல்லாம் போய் தேனா மாறிடும். ஆமா ஆமா, அதிசயம்தான். ஹாய் குட்டி தேனீக்கள். அதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிறந்ததுங்க. வா வா வா, அங்க தேனீக்களோட ஆட்டத்தை பார்க்கலாம். என்னது அது? வா. இது என்ன நடனமா? இங்க ஆட்டம் பாட்டோ எல்லாம் இருக்கா? ஐயோ, இது ஆட்டமோ பாட்டோ இல்ல, புதிய தேன் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு தேனீக்கள் செய்யும் அறிவிப்பு முழக்கம். உங்க செயல் எல்லாமே அதிசயந்தா. ஆஹா, எவ்வளவு இனிமை! தேனுக்கு இவ்ளோ சுவைன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் ஏய், கண்ண தொற. எங்க எங்க தேனீக்கள்? அவங்க நடனம் ஆடிட்டு இருந்தாங்களே, நம்ம ஒன்னா தானே உன் வீட்டுக்கு போனோம். நீ கனவு கண்டுட்டு இருந்த, நீ தூங்கிட்டு தானே இருந்த? அப்படியா, எல்லா கனவு தானா? நல்ல இனிமையான கனவு. புத்திசாலி